Hi. Hi everyone. Welcome to Lala's Love. Thank you. இன்றைக்கி நான் எடுக்கிற வீடியோ வந்து இன்றைக்கி நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து போகி அன்றைக்கி. ஸோ சப்போஸ் இது கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணேன்னா அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். மார்கழினாலே கோலம், டெய்லி ஒரு கோலம், கலர் கோலம், மியூசிக், ஃபுட், டான்ஸ், ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிற ஒரு டைம். மயிலாப்பூரில் கூட ஒரு கோலம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி ஒரு கோலம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வீட்டில் ரெகுலராக கோலம் போடுவோம் தானே, அதில் சும்மா ஒரு கலர் போட்டு புது பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் ஒரு சில பேர். அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸில் ஷேர் பண்ணிகிட்ருந்தோம். இதில் ரெகுலராக எல்லா நாளைக்குமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி டெய்லியும் போஸ்ட் பண்ணுற மைத்ரேயி பொங்கல் பானை, அப்புறம் ஸ்வீட்ஸா, என்னது கரும்பு. மைத்ரி பண்ணின கிளாஸ் பெயிண்டிங், அதுதான் இப்போ நீக்க பார்த்துட்ருக்கீங்க. கிளாஸ் பெயிண்டிங், அது ஒரு இப்போ லைட்டு போட்டிருக்கா, இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்கு. ஒரு அக்வேரியம் எஃபெக்ட்டு, அந்த டைனிங் டேபிள் செட்டப், அது அப்படி எப்படின்னா இந்த டேபிள் இப்படியே மேலே போகும், அப்படியே சர்ப்ரைஸாக அதை எடுத்து கீழே வைக்கும்போது அந்த லைட்டு அப்படியே வரும். இப்போ டைம் வந்து நைட்டு 10:30. 10:30 மேடம் உட்காந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஹாய் சொல்லு. ஹலோ. நீ கோலம் போடுவியா? கைண்ட் ஆஃப். என்ன? ஸோ நீ இப்போ சொல்லு, நீ எங்கேருந்து எப்போலேருந்து உனக்கு இந்த கோலத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு வந்து கோலம் போடலாம் தெரியாது. நான் சின்ன வயசாக இருந்தப்போ சும்மா ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் மாதிரி டிராயிங் கிளாஸ் போயிருக்கேன். அவ்வளோதான். காலேஜ் டைமில் வந்து காலேஜில் வந்து ரங்கோலி காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ அவங்க பண்ணுற கோலம் வந்து அந்த பிளாங்கெட் மாதிரி ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. அந்த பிளாங்கெட் ஆக்சுவலாக ஒரு உள்ளன் பிளாங்கெட் இருந்த மாதிரியே இருக்கும். ஓகே. அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆனா அப்போ கூட கற்றுக்கணும்லாம் கற்றுக்கல. யார் சமையவன் எங்கே வந்திருக்கான்? 2018 எனக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயானப்ப லாக்டவுனுக்கு முன்னாடி எங்க மாமியார் வந்து எவ்ரி மார்கழி ஏதாவது ஒரு கலர் கோலம் போடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பேஷன். அவங்களால போட முடியலன்னா கூட யாரையாவது கூப்பிட்டு போட வச்சிருவாங்க. எப்படி போட வச்சிருவாங்க? ஸோ அது பார்த்து வந்து இவங்க மாமியார்னு சொல்லும் போது தான் ஒரு ஒரு சமையல் போட்டி கூட நீங்க பண்ணீங்களே, எவ்வளோ ஐட்டம்ஸ் சமைச்சு போட்டது காம்படிஷனா? ஓகே. சரி, நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணுவோம். நம்ம வீட்டோட சைஸ் குட்டி அபார்ட்மெண்ட்ல இருக்கு, இடத்துக்குள்ள எப்படி போடணும், எப்படி போடுறது, நமக்கெல்லாம் போட வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணோம்னு 2018 இருந்து குட்டி குட்டியா போட ஆரம்பிச்சு கோவிட்ல நல்லா இம்ப்ரூவ் ஆகி கோவிட்ல அதுதான் ஒரு பெரிய 2022 இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த கம்பைலேஷன் நம்ம ஃபுல்லா போடுறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் கோலமும் நம்ம காமிப்போம். அதுக்கப்புறம் ஃபுல் 30 days ஒரு டெய்லி ஒரு கோலம். மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் ஷி ஹஸ் நாட் மிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் 30 days போட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஒரு கம்பைலேஷன் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப், இல்லை இதில் வந்து ஏதாவது தீம்ஸ் இருக்கா, இல்லை பேட்டர்ன்ஸ் இருக்கா? வந்து நிறைய 3D வந்து இதே லாக்டவுனில் தான் போன வருஷம் 3D கோலம் ட்ரை பண்ணேன். இந்த வருஷமும் நான் 3D பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எல்லாமே கூகுள் இன்ஸ்பயர்டு, யூடியூப் இன்ஸ்பயர்டு. என்னோடது மோஸ்ட்லி 3D இருக்கும். நான் ஷேட்ஸ் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து டிசைன் போட்டால் ஒரு 4 பக்கம் பூ போட்டால் 4 ஷேப்பில் இருக்கும். அதனால நான் வந்து சேஃபாக ஷேடிங்கில் போயிட்டேன் 3D அப்படின்ட்டு. இப்போ அது மாதிரி நீ என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரை பண்ணினேன் இந்த வருஷம்? இந்த வருஷம் நான் நிறைய ஃப்ரீ ஹேண்ட் தான் ட்ரை பண்ணேன். பட் ரெகுலராக கோலம் போடுவேன், ஏன்னா அந்த டச்சு விடக்கூடாது. ஸோ கோலம் போடுறப்ப ஃபாஸ்ட்னஸ் வரும், ஃபைன்னஸ் வரும். டெய்லியுமே கோலம் போடுவேன். அது வந்து மோஸ்ட்டாக நான் புள்ளி கோலம் தான் போடுவேன். ஸோ புள்ளி கோலம் போடும்போது ப்ரிசிஷன் தெரியும், கரெக்டாக தெரியும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைச்சிது. இன்னொன்று என்னன்னா, ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி போடும்போது நம்ம வியூஸை வந்து நம்ம வெளியில கொண்டு வர முடியும். புள்ளி கோலம் வந்து நிறைய பிராக்டிஸ் வேணும். புள்ளி கோலத்துல வந்து நம்ம வியூஸை கொண்டு வரது, ஏன்னா அந்த புள்ளிக்குள்ள அது அடங்கும்.
அது வந்து சேலஞ்சிங். அதுலயும் நான் ட்ரை பண்ணி ஒரு அம்பிரல்லா கோலம் ட்ரை பண்ணி போட்டு நீயாவே டிசைன் பண்ணிருக்கியா வந்து? ஆமா, அந்த அம்பிரல்லா கோலம் வந்து 9x5 டாட்ஸ்ல நானாவே டிசைன் பண்ணேன். சூப்பர். பட் நானாவே டிசைன் பண்ணேன்னு கூட சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி கூகுள் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஆனா இன்ஸ்பிரேஷன் எடுத்துறோம். அது ஓகே. ஃப்ரீ ஹேண்ட் இப்ப இன்னைக்கு பொங்கலும் ஃப்ரீ ஹேண்ட் பொங்க பானை ஃப்ரூட்ஸ் வேற என்ன வருது? கரும்பு, ஒரு மாடு வருமா? மாடு நாளைக்கு தானா மாட்டு பொங்கல் வருமா? ஓ ஓகே. அப்போ நான் இன்னைக்கு இங்கேயே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காதால எங்க வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவள் டிசைனை போட்டுட்டு இருக்கா, பண்ணி முடிக்கிட்டோம். நான் வேற நடுவில் வந்து அவளை பேசி வேற கெடுத்துட்ருக்கேன். அவன் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நான் நாளைக்கு தூக்கி வச்சு வந்து மீதி எடுப்பேன்.